நம்ம மாவட்ட செயலாளர் தான் வந்து சந்திப்பு நடந்தது அவங்களுடைய கருத்து எல்லாம் நம்ம கிட்ட வந்து சொன்னாங்க நானும் என்னுடைய பார்வை அவர்கிட்ட வந்து பரந்திட்டேன் சோ நீங்க எந்த முடிவெடுத்தாலும் நாங்க உங்க கூட இருக்கோம் அப்படினு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிருக்காங்க நான் வந்து என்னுடைய முடிவை வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தெரிவிக்கிறேன் அதாவது இது வந்து ஆளுங்கட்சி எதிர்க்கட்சோ நாசமார கட்சி மாதிரி நம்ம கட்சி இல்லைங்க இது வந்து ஆன்மீக அரசியல் என்ன நடக்க போகுதுன்றது அந்த தெய்வத்துக்கு தெரியற மாதிரி எங்க தலைவர் தெய்வமா நினைக்கிறோம் அவருக்கு மட்டும் தான் தெரியும் என்ன பண்ண போறோம் என்ன பண்ண போறோம்ன்றது அது இருக்கிற மாவட்ட செயலாளர்கிட்ட கூட சொல்வாரான்றது எங்களுக்கே தெரியாது அது அவருக்கு அது அந்த தெய்வ அதான் தெய்வமா இருக்கிற சூப்பர் ஸ்டாருக்கு அந்த தெய்வத்துக்கு மட்டும் தான் தெரியும் கண்டிப்பா தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு நல்லது நடக்கும் நம்ம கட்சியில இருந்தும் மக்கள் எதிர்பார்க்கறது எல்லாமே ஒரு சிஎம்மா தலைவர் வரணும் தான் எதிர்பார்க்கறாங்க ஆனா அது மக்களுக்கு தெரியதோட தலைவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுங்க அவருக்கு தெரியாம இருக்காது நம்ம வந்தாதான் கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான ஒரு மக்களோட சப்போர்ட் இருக்கும்னு தெரியும் இருந்தாலும் அவர் யோசிக்கிறது என்னன்றது நமக்கு தெரியாது அது மக்கள் தலைவருக்கு தான் தெரியும் கண்டிப்பா மக்களுக்கு பலனா உண்டான நம்ம வந்தாதான் மக்களுக்கு நல்லது நடக்கும்னா கண்டிப்பா அவர் தான் வருவார் இன்று மாலை 5 மணிக்கு தமிழக மக்களுக்கு நல்ல ஒரு செய்தி கண்டிப்பா ஒரு நியூஸ் இருக்குங்க இந்த பர்த்டே அடுத்த வருஷம் அவர் அதாவது இந்த வருஷம் அவர் வந்து மக்கள் தலைவர்ங்க அடுத்த வருஷம் முதலமைச்சர்ங்க இது வந்து கான்ஃபிடண்டா சொல்ற ஒரு விஷயம் அடுத்த வருஷம் அவர்தான் முதலமைச்சர் இதுல எந்த மாற்றமும் இல்ல 234 தொகுதியில நின்னு அடிக்குற அடியில இன்னைக்கு பாத்தீங்களா ஸ்டைல தலைவர் ஸ்டைல் அப்படியே சாமி மாதிரியே நின்னுப்பார் நடராஜ் ஸ்டைல டேய் யாருடா வயசாச்சு யார பாத்து என்னடா சொல்றீங்க அப்படி சிங்கம் மாதிரி அப்படியே தோற்றம் கொடுத்தாரு அது எதுக்காகனா அந்த தோற்றம் எனக்காடா வயசாச்சு பாருங்கடா என்ன அப்படின்றது தலைவர் சொல்லாம சொல்லிட்டு போயிட்டாரு இதாங்க உண்மை செயல் இனிமேதான் இருக்கு அவர் இன்னும் பேசவே இல்ல பேச ஆரம்பிச்சா பாதி பேர் காணாம போயிடுவாங்க இனிமே நடக்க போறது எல்லாமே தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது நடக்கும் மக்களே நல்லா சிந்திங்க அவர் இதுக்கு மேல பணத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்படுற ஆளோ இல்ல அந்த வயசோ இல்லைன்னு அவர் எதுக்காக சொன்னார்னா பணத்துக்காகவும் இல்ல பதவிக்காகவும் இல்ல அவர் பார்க்காத பணமும் இல்ல அவர் பார்க்காத பதவியும் இல்ல தமிழ்நாடு மக்கள் நல்லா இருக்கணும் அதுக்கு நல்லது பண்ணணும் இவரால மட்டும் தான் முடியும் தெய்வமா கொடுத்து தான் ஒரு மக்களை நல்லது பண்ண அனுப்புவாங்க தெய்வமா தமிழ்நாடுக்கு ஒரே மக்களா ஒரு தலைவர் அமைச்சிருக்காங்க தலைவரா மிஸ் பண்றாதீங்க தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு கோரிக்கை அது வந்து எல்லா இடத்துலயும் இருக்குதுங்க அது ஒரு சின்ன சின்ன அது நம்மளுக்கு தெரியலங்க இல்ல அது வந்து எப்படி நம்மளுக்கு தெரியாது நம்ம தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம வெளியே தான் நிக்கிறோங்க நம்மளுக்கு உள்ள அலௌடு இல்ல ஏன்னா அது மாவட்ட செயலாளருக்கும் தலைமைக்கும் உள்ள ஒரு விஷயம் அது தெய்வத்துக்கு தான் தெரியும் அது எல்லாமே நல்லது நடக்குங்க எல்லாத்தையுமே சின்ன சின்ன பிசுறுலாம் ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது தெய்வமா இருக்கு அது கண்டிப்பா ஒரு ஈகோலா எவனும் பொழுதி போட்டுருப்பது கண்டிப்பா நல்லது நடக்குங்க தமிழ்நாடு மக்கள் நீங்க எல்லாம் நல்லா புரிஞ்சுங்க எல்லா மாவட்டத்திலும் நல்லா சொன்னாரு நான் எல்லாமே நல்ல ஒரு அபிப்பிராயம் சொல்லியிருக்கோம் தலைவர் கண்டிப்பா நல்ல முடிவா அனௌன்ஸ் பண்ணுவாரு இன்னைக்கு சாயந்தரம் நாளைக்கு உங்க மூலியமா தான் சொல்றேன்னு இருக்காங்க ரைட்டா நல்லா இருக்கும் எதுவா இருந்தாலும் மாவட்ட செயலாளராகிய நாங்க எல்லாம் மனப்பூர்வமா அவருக்காக ஒத்துழைப்பு கொடுப்போம் அவர் கூட என்னைக்குமே அவர் கூட நாங்க இருப்போம் ரைட்டா ரைட்